கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மன்னாவ் தானியேல் 6:27. தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். இந்த வசனத்தை கூறியது தானியேலை சிங்க கெபிக்குள் போட்ட ராஜா. தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதை அவன் கண்டபொழுது தானியேலை சிங்க கெபியிலிருந்து வெளியே எடுக்க சொன்ன பின்பு அவன் இவ்வாறாக கூறுகிறான், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பித்த அவரே தப்புவிக்கிறவர் ரட்சிக்கிறவரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். நான்கு காரியங்களை அவன் கண்டுபிடித்தான். தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். தானியேலின் தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். தானியேலை காத்து ரட்சித்து விடுவித்தவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது வானத்திலும் பூமியிலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஒருவேளை நீங்களும் இன்றைக்கு தானியேலை போல சிங்கங்களால் சூழப்பட்டிருக்கலாம். சிங்கங்கள் எப்பொழுது என்னை விழுங்குமோ, என்னுடைய சூழ்நிலைகள் என்னை விழுங்கிவிடுமோ, என்னை சுற்றில் இருக்கிற பொல்லாத மனிதர்கள் என்னை விழுங்கி விடுவார்களோ என்று நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், தானியேலின் தேவனை தான் நீங்களும் ஆராதிக்கிறீர்கள். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சிங்கங்களின் வாயை கட்ட வல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. வெகு சீக்கிரத்திலே சிங்க கெபியிலிருந்து உங்களை தூக்கி விடும்படியாக செய்வார். அது மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்களையும் நீங்கள் காணும்படி செய்வார். அநேக நேரங்களிலே வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அற்புதம் செய்து வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கரங்களிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். பூமியிலும் உங்களை அற்புதத்தை காண செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். இந்த நாளிலே உங்களை வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்கள், தானியேலின் தேவனை நானும் ஆராதிக்கிறேன். அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் எனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பூமியிலும் வானத்திலும் செய்வார் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் விசுவாசம் உறுதிப்படும், சீக்கிரத்திலே அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். தானியேலை விடுவித்தவர் எங்களை விடுவிக்க வல்லவர். ஆண்டவரே, தானியேலுக்கு அற்புதம் செய்தவர் எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். எல்லா சிங்கங்களின் வாயும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. சீக்கிரமாய் சிங்க கெபிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை வெளியில கொண்டு வருவீராக. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தானியேலை காத்தவர் உங்க பிள்ளைகளையும் காத்துக் கொள்வீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போவும் சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. இந்த நாள் ஒரு அற்புதத்தினாலாய், ஒரு விடுதலை நாளாய் இருக்கட்டும். தகப்பனே, அவங்களுக்கு பூமியிலும் அற்புதங்களை செய்யுங்க, வானத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக. எந்தெந்த காரியங்கள் அவங்களுக்கு நன்மையாய் இறங்கி வர வேண்டுமோ, சோதிகளின் பிதாவினிடத்தில் இந்த நன்மையாய் இறங்கி வருவதாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறக்காக நன்றி, அற்புதங்களை செய்யறக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தானியேலின் தேவன் உங்களது தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.